நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு, மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது எங்கள் வீட்டில் எந்த டிசைன்ஸில் கிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் எங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம், இது எங்கே வாங்கினது, இதெல்லாம் தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழோட சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம இப்போ பார்க்க போகிறது 3 wall clocks. இதில் ஒன்று வந்து சென்ட்ரல் ஹாலில் உள்ளது, ஒன்று டைனிங் ஹால், அண்ட் இன்னொன்று வந்து அவுட் சைடில் உள்ள சிட் அவுட்டில் வைக்கக்கூடிய கிளாக். இந்த 3 clock நான் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த 3 ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கினது. அதனால தான் நான் இந்த வீடியோவில் இந்த 3 clock யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க ரவுண்ட் பிளாக் கலர் வால் கிளாக் வந்து நாங்கள் வாங்கும்போது 498 இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்பவே கம்மி ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, 438 இப்போ அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் இருந்தாலும் நான் வாங்கின ப்ரைஸும் இப்போ என்ன அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க பிளாக் கலர் வால் கிளாக் வந்து சென்ட்ரல் ஹாலில் டிவிக்கு மேலே செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால் இதே சேம் பீஸில் ஒயிட் கலர் கிளாக் இருந்துச்சு, அது டேமேஜ் ஆனதுனால நாங்கள் இது வாங்கினோம். ஆனால் ஒயிட் கலரை விட பிளாக் கலர் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. பிளாக் கலரில் கோல்டன் கலர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கறனால இன்னும் பார்க்க அழகாக இருந்துச்சு. இதோட பேக் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கனால சீக்கிரமாகவே டஸ்ட் அடைஞ்சாலும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஒரே ஒரு பேட்டரி போடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ காமிச்சிட்ருக்க கோல்டன் கலர் அனலாக் வால் கிளாக் வந்து நாங்கள் வாங்கும்போது 459 வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், நான் அதை ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ஒரு 20 rupees லெஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். இந்த கிளாக்கில் நம்ம 2 batteries போடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கிளாக்கோட பேக் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பேஸ் போட்டிருக்காங்க, கேப்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே டஸ்ட் அடைய சான்சஸ் இருக்குது. அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணலன்னா இது சீக்கிரமாகவே டஸ்ட் ஆயிரும். இந்த கிளாக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சென்டரில் கிளாக் சைஸ் வந்து குட்டியாக தான் இருக்கும், இதோட டிசைன் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த கோல்டன் கலர் வால் கிளாக் வந்து நாங்கள் டைனிங் ஹாலில் ஒரு மிரருக்கு மேலே செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு இருக்க கிளாக் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாடல், இது என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம். இதை நான் இந்த டிசைனை பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படி நான் பார்த்துட்டு நிற்பேன். இதை சுற்றியும் மயில் தோகை விரிச்சிட்ருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு மயிலுக்கு தோகைக்க சென்டரில் கிளாக் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் வந்து வரைஞ்சிருக்கிறது எல்லாமே உடனில் பண்ணியிருக்காங்க, அதாவது பிளைவுட்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே தான் இந்த டிசைன் வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குருவி இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மயிலோட தோகையில் சின்ன சின்ன பேர்ல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனை நீங்கள் மைனியூட்டாக பார்த்தாலே தெரியும், இதோட பெயிண்டிங் ஒர்க்குக்கே நம்ம வந்து காசு கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸும் லெஸ் பண்ணி போட்டிருந்தாங்க, நாங்கள் வாங்கும்போது 499 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ரொம்பவே லெஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இந்த கிளாக்கோட பேக் சைடில் ஒரே ஒரு பேட்டரி போடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய ஹோல்ஸ் கிடக்கிறதுனால அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணால் தான் இது நீட்டாக இருக்கும். இதை நாங்கள் சிட்அவுட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம், யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த கிளாக் தெரிகிற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்க்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்ச மாடல் அந்த மயில் கிளாக் தான், அதுக்கப்புறமா பிளாக் கலர் கிளாக், லாஸ்ட்டாக தான் அந்த கோல்டன் கலர் கிளாக். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வெயிட் லாஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக நான் வெயிட் லாஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 1 week எப்படி இன்ஸ்டண்ட்டாக 4 kg கம்மி பண்ணுறது, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.